Royal Romantic. சும்மா என்னோடய பையனுக்கு பேர் வைக்கிறதுக்காக சும்மா ரேண்டமாக நான் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி மந்த்ராலயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ரிவ்யூஸ் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எதுவுமே வேறு எதுலேயும் அதை நான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலை. எனக்கு அந்த அதை பார்த்தோன்னே அந்த பேர் அந்த கூகுள் ஃபோட்டோஸில் வந்து இருந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம், ஒரு 1000, 2000, 3000, 4000 எவ்வளோ ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கணும். பட் ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு லிமிட்டட் பீரியட் போடுறது. இப்போ ஒரு 6 மாதம் போடலாம் கூட பார்த்தாது. ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ தான் பார்த்தேன் இப்போ பேர் அப்படிங்கிறது வந்து லைஃப் லாங்காக இப்போ இன்னைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அது அவங்களோட டில் த எண்ட் வரைக்கும் அந்த பேர் வைக்க போகிறாங்க. ஸோ அந்த பேரை வந்து கரெக்டான ப்ராப்பரான இதில் வச்சா என்ன தப்பு இருக்குது, அதுக்கு செலவு பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு தோணுது. அப்போ அந்த அந்த ஒரு லாஜிக்கில் தான் நான் கிளம்பி வந்தேன். வந்து பார்த்து சும்மா சாதாரணமாக இடம் இருக்கும், எனக்கு மட்டும் ஜாதகங்கள் 2-3 இடங்களில் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சாரோட அப்ரோச்சுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அவரோட ஒரு ரூம், அது வந்து க்ளோஸ்டு ரூம், ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிக்கல் தியேட்டர் மாதிரி இருக்குது. அதாவது வெளியிலேருந்து என்ன ஒரு பின்ட்ராப் சவுண்ட் கூட உள்ளே வராது, அதாவது உள்ளே இருக்கிற சவுண்டு வெளியில் போகாது. இது என்னென்னா நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனை கொடுக்குது. எதை வேற எதை பற்றியுமே நமக்கு இங்கே உட்காந்தவரோட பார்க்குறப்ப வந்து எந்த விதமான ஒரு டிவியேஷனுமே இல்லை. இது வந்து எனக்கு இது வேற எங்கேயும் ரெக்கார்டிங் ஸ்டேஷன் சும்மா டிவியில் பார்த்துருக்கேன், நான் நேரடியாக போய் விட்னஸ் பண்ணதில்லை. பட் நல்லா இருக்குது எனக்கு. அதே மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா என்னோட ரோலை விட என்னோட ஒய்ஃபோட ரோல் தான் அந்த குழந்தைய ப்ராட்டப் பண்ணுறதுல அதிகமான ரோல் இருக்குது. ஸோ அவங்களும் இன்க்ளூசிவாக, ஸோ அவங்களையும் வந்து இதில் பேர் வைக்கிற ப்ராசஸில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சார் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒய்ஃப்க்கு வந்து காண்டாக்ட் பண்ண சொன்னார். காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களையுமே இதில் அவங்க இல்லாட்டி கூட ரியல் இல்லாட்டி கூட விர்ச்சுவலாக ஃபோன் கான்டாக்டில் வந்து பர்டிகுலராக இதான் பேர் அப்படின்னு நம்மகிட்ட கேட்காம இதுக்கு பின்னால் என்னென்ன நியூமராலஜி மட்டும் இல்லாமல் ப்ரொனாலஜி அப்புறம் இந்த மாதிரி மெஸ்மரைசாலஜின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு கான்செப்ட்ஸ்லாம் சொன்னார். அதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது. அதை வந்து ஒரு லேமன், ஸோ எனக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ இதை வந்து எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கும் வந்து புரிகிற மாதிரி எடுத்து சொன்னார். ரெண்டு பேருக்குமே புகழ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் வந்து அடையிறதுக்கு 16 விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ எப்பவுமே கேட்டால் என் பையன் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பெரிய ஆளாகிறது மட்டும் விஷயம் கிடையாது, ஒரு ஹோலிஸ்டிக்காக அதாவது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஃபேமிலி, குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா விதமான செல்வங்களுமே பெறணும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாகிறதுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் பெரிய ஆள் ஆகிறது மட்டுமே ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் முழு விதமான ஒரு திருப்தியோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோ கொடுக்காது. மற்ற சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து தெளிவாக சொன்னார். இது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்குது. கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.